என்னுயிரில் உறவான உள்ளங்களுக்கு வணக்கம். அசூர் வெப் சீரீஸில் ஃபஸ்ட்டு சீசனோட லாஸ்ட்டை நம்ம நெருங்கிட்டோம். இன்னும் செவன்த் அண்ட் எயித் எபிசோட் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. சரி வாங்க ஏழாவது எபிசோட் பார்க்க போகலாம். ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி வாரணாசியை காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ள சுப் இருக்கிறான். அண்ட் அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா நிக்கில் பேசிகிட்டு இருக்கிறான். அண்ட் அப்போ நிக்கில் அவன்கிட்ட சொல்கிறான், உன்னோட எமோஷன்ஸ் எல்லாம் எனக்கு புரியுது, என்னை நீ மன்னிச்சிரு அப்படிங்கிறான். அண்ட் அப்போ சுப் சொல்கிறான், நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை, இது ஃபுல்லாகவே தனஞ்சய் ராஜ்புட் பண்ண பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் அப்போ நிக்கில் வந்துட்டு சொல்கிறான், நீ செஞ்ச தப்பை நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா உன்னோட பனிஷ்மெண்ட்டை வந்து என்னால் கம்மி பண்ணி தர முடியும் அப்படிங்கிறான். அண்ட் அப்போ சுப் சொல்கிறான், என்னால் அது முடியாது, அப்படின்னா பண்ணால் என்ன நானே இழிவுபடுத்திக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிறான். நிக்கில் சொல்கிறான், சரி இதுக்கு மேலே ஊ முடிவு தான், நீ வெளியே வரும்போது நீ ஒரு பெரிய ஆளாக வருவேன்னு நம்புறேன் அப்படிங்கிறான். அண்ட் அப்போ ஷுப் இருந்துட்டு சொல்கிறான், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே கண்டிப்பாக நான் வருவேன், கூடிய சீக்கிரம் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் அப்படியே அந்த சீனை கட் பண்ணால் அடுத்த சீனில் ப்ரெசன்ட் டேவை காட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தனஞ்சய் ராஜ்புட்டும் நுஸ்ராட்டும் இருந்துட்டு ஆதித்ய ஜலானோட டெட் பாடியை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா தனஞ்சய் ராஜ்புட் சொல்கிறாங்க, இவங்க உடம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னேக் பாய்சன் ஏறி இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ட் இதை வந்து அந்த கில்லர் ஒயின் மூலியமாக தான் கொடுத்துருப்பான் அப்படிங்கிறாங்க. அண்ட் அது எந்த ஒயின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி லாஸ்ட் எபிசோடில் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. அந்த பாம் பிளாஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன் நார்மல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒயின் குடிப்பாங்க. அண்ட் அந்த ஒயினில் தான் பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸின் கலந்துருக்குது. அண்ட் அப்போ நுஸ்ரட் சொல்கிறாங்க, அதே ஒயினை தான் மற்ற ரெண்டு பேர் குடித்தாங்க, பட் அவங்க ரெண்டு பேருக்கு எதோ ஆகலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தனஞ்சய் ராஜ்புட் வந்து அதை யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு, ஆதித்ய ஜலானுக்கு பார்த்தீங்கன்னா அல்சர் ப்ராப்ளம் இருந்திருக்கு, இதனால் அவனோட ஸ்டொமக்கோட இன்னர் லைனிங் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்குது. ஸோ இவனுக்கு அந்த பிரச்சனை இருக்கிறதுனால இவனுக்கு மட்டும்தான் அந்த பாய்சன் அட்டாக் பண்ணியிருக்குது, மற்ற யாரையுமே இதை அட்டாக் பண்ணல. அண்ட் இந்த பிளானை நிக்கில் எப்படி யோசிச்சிருப்பான்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா நிக்கிலுக்கு ஆதித்ய ஜலான் ஏதோ டேப்லெட் எடுத்துட்டுக்கிறான்னு தெரியும். அண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அல்சருக்கு தான். ஸோ இதை வச்சு தான் அவன் வந்துட்டு இந்த டாக்ஸினை இவன் உடம்புக்குள்ளே ஏற்றினா உடனே இறந்துருவான்னு சொல்லி கெஸ் பண்ணியிருக்கான். அண்ட் அப்போ நுஸ்ரட் சொல்கிறாங்க, அந்த டாக்ஸின் சப்ஸ்டன்ஸ் கூட வேறு ரெண்டு நான் டாக்ஸின் சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ட் அப்போ தனஞ்சய் ராஜ்புட் சொல்கிறாங்க, அந்த ரெண்டை பார்த்தீங்கன்னா ஆதித்ய ஜலானை கொள்றதுக்காக நிக்கில் பண்ணல, அது வந்து நிக்கில் நமக்கு தர ஒரு மெசேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் நிக்கில் இருக்கிற ரூமை காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கில்லர் வரான், வந்துட்டு அவனுக்கு சிகரெட்ஸ் கொடுக்குறாரு. அண்ட் அப்போ நிக்கில் இருந்துட்டு கேட்குறான், இவ்வளோ சீக்கிரம் உன்னால் எப்படி மும்பையிலேருந்து வர முடிஞ்சது அப்படின்னு கேட்கும்போது கில்லர் சொல்கிறான், நான் எல்லா இடத்துலையுமே இருப்பேன், கூடிய சீக்கிரம் உன்னை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறான். அண்ட் அப்போ உடனே நிக்கிலுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சீனில் காட்டின அந்த இன்சிடென்ட் ஞாபகம் வரும். ஷுப்பு வந்து சொன்ன ஃபார்மேட்டும் இவன் சொன்ன ஃபார்மேட்டும் ஒரே மாதிரி இருக்கும். அண்ட் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஃபிலாசபிக் ரிலேட்டடாக இவங்ககிட்ட பேசியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு அவன் கெஸ் பண்ணுறான் அந்த கில்லர் வந்து ஷுப்பாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா லொலாருக்கு வந்து தனஞ்சய் ராஜ்புட்டை மீட் பண்ணுறதுக்கு வர்றாங்க. வந்துட்டு அவர் கலெக்ட் பண்ண ஷுப்பை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தனஞ்சய் ராஜ்புட்டுக்கு கேசர் கால் பண்ணுறாங்க. அண்ட் அப்போ தனஞ்சய் ராஜ்புட் இருந்துட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், நீங்கள் உடனே என்ன பார்க்க வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் கேசர் வந்துடுறாரு. வந்துட்டு இந்த கேஸ் ரிலேட்டடான விஷயத்தெல்லாம் அவர் பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, இந்த கில்லர் தன்னைத்தானே கலிக்கு சமமான ஒரு ராட்சசனாக நினச்சிக்கிறான், புராணங்களில் சொல்லியிருப்பாங்க கலி எப்போ திரும்ப வர்றானோ அப்போ தான் விஷ்ணு தேவர் வந்து மறுபிறவி எடுத்து வருவார், அவன் விஷ்ணுவை திரும்ப வர வைக்கிறதுக்காக தான் நல்ல மக்களை வந்து ஒரு மெசேஜாக அவன் அனுப்பிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் நிக்கில் காட்டுறாங்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னா கில்லர் கால் பண்ணி கேட்குறான், அடுத்த பிளான் பண்ணுறதுக்கு நீ தயாரா அப்படின்னு கேட்கும்போது நிக்கில் சொல்கிறான், அதுக்கு முன்னாடி நான் வந்து என் ஒய்ஃப்ட்ட பேசணும் அப்படிங்கிறான். அண்ட் கில்லர் வந்து அது கொத்துக்கிறான். இந்த சைட் சீனில் பார்த்தீங்கன்னா லொலாருக்கு வந்து யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அங்கே லொலாருக்கு எதுக்கு போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கேசர் மேலே ஒரு டவுட் வந்திருக்கும். ஸோ அதுக்கு வேண்டி தான் ஜெயிலில் கேசர் பேசின ஸ்பீச்சையும் அண்ட் அந்த பாட்காஸ்ட்டில் தனஞ்சய் ராஜ்புட் கேட்டுட்டு இருக்கிற ஸ்பீச்சையும் கொண்டு போய் அவர்கிட்ட காட்டுவாங்க. காட்டிட்டு இது ரெண்டு பேருமே ஒரே ஆளா அப்படின்னு கேட்பாங்க. அண்ட் அப்போ அவர் பார்க்க போனவங்க பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த ரெண்டு வாய்ஸில் இருக்கிற மேனர் அண்ட் தாட்ஸ் அண்ட் அதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வேரி ஆகுது. அண்ட் அந்த பாட்காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைம்குள்ளே பார்த்தீங்கன்னா அவன் வந்து ரொம்பவே அதிகமான வேர்ட்ஸ் பேசுகிறான், இது வந்து ஒரு நார்மல் பர்சனால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அப்படியே கட் பண்ணால் இந்த சைட் சீனில் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கிற ஹோம் செக்ரட்டரி ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா தனஞ்சய் ராஜ்புட்டும் அண்ட் சிபிஐ டிபார்ட்மெண்ட்டோட மெயின் ஆஃபீஸர் சஷாங்குங்கிறவங்களும் அங்கே இருக்கிறாங்க. அண்ட் அவங்க வந்து அந்த ஹோம் செக்ரட்டரிகிட்ட சொல்கிறாங்க, எங்கள் கெஸ்ட் படி ஒரு 600 நேம்ஸை நாங்கள் பார்த்துருக்கோம், அதில் அந்த கில்லர் அடுத்து கொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேர் பேரைத்தான் சொல்லி நாங்கள் ஒரு கெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அண்ட் நீராஜ் ஜாதவங்கிற பேரை சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சஷாங்க் கேட்குறாங்க, அந்த டேட்டா பேஸ் கிடைக்குதுல்ல அதோட சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ணி வைக்க முடியுமான்னு கேட்குறாங்க. அண்ட் அதுக்கு அந்த செக்ரட்டரி இருந்துட்டு என்னால் அது பண்ண முடியாது, வேணா இவங்க ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹை செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. அண்ட் அப்டேட் கட் பண்ணால் இந்த சைட் சீனில் பார்த்தீங்கன்னா நிக்கிலோட ஒய்ஃபை காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிக்கில் வந்து கால் பண்ணுறான். அண்ட் அந்த கால் அவங்க அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணோடனே அந்த சைட் பேசுகிறது நிக்கில் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அண்ட் நிக்கில்கிட்ட வந்து நீ எங்கே இருக்கிற எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிக்கில் சொல்கிறான், நான் எங்கே இருக்கிறேன்னு எனக்கே தெரியாது, தொடஞ்சு போகிறது என்னோட இயல்பு
தானே அப்படிங்கிறாங்க. அண்ட் அப்போ நிக்கிலோட ஒய்ஃப் இருந்துட்டு கேட்குறாங்க, நீ என்ன பேசுகிற எங்கே இருக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, அண்ட் அப்போ நிக்கில் இருந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் நான் எப்போ கண்ண முன்னாலுமே எனக்கு வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவன் சொல்கிறான், நம்ம ஒரு நாள் ஒரு ரிவரோட ஓரத்தில் உட்காந்துருக்கும் போது நீ என்கிட்ட சொல்லியிருக்கீல்ல, என் மைண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல ட்ராவல் ஆகிட்டு இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் இப்போ என் மைண்ட் வந்து இங்கே ஒன்று இருக்குது அண்ட் இன்னொரு மைண்ட் உங்கள் கிட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அண்ட் நிக்கிலோட ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா நிக்கில் ஏன் இதெல்லாம் சொல்கிறான்னு அவங்களுக்கு சுத்தமாக புரியல. அண்ட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கில்லர் வந்து காலை கட் பண்ணிடுறான். அண்ட் அப்படியே கட் பண்ணால் இந்த சைட் சீனில் தனஞ்சயராஜ் போட்டு காட்டுறாங்க. அவர் வந்துட்டு அவங்க டீம்கிட்ட லேப் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துடுச்சான்னு கேட்குறாங்க. அண்ட் அப்போ சமர்த்து வந்து சொல்கிறாங்க, ஆதித்ய ஜலானோட உடம்புல கிடச்ச ரெண்டு நான் டாக்ஸின் சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நிக்கல் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இரிடியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ரெண்டு எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் நிக்கில் வந்து இவங்களோட உடம்புக்குள்ளே கொண்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனஞ்சயராஜ் போட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நிக்கிலோட ஒய்ஃப் அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு எனக்கு வந்து நிக்கில் கால் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த கால் ரெக்கார்டிங்கை போட்டு காட்டுறாங்க. அண்ட் அப்போ அந்த கால் ரெக்கார்டிங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ நிக்கிலோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, இது வரைக்கும் எந்த ஆத்தோட ஓரத்துலேயுமே நாங்கள் போய் உட்காந்ததே இல்லை, ஆனால் சம்மந்தமே இல்லாமல் நிக்கில் அதெல்லாம் சொல்கிறான், அதுதான் ஏன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அப்போ தனஞ்சயராஜ் பட் சொல்கிறாங்க, ரிவர் பேங்கை பற்றி நிக்கில் பேசியிருக்கான்னா அவன் ஏதோ ஒரு க்ளூ கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவருக்கு வந்து வாரணாசி தான் ஸ்ட்ரைக் ஆகுது. அண்ட் அப்போ அவர் சொல்கிறாரு, ஷுப் ஜோஷி, நான் கெஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நிஜம்தான், இதுக்கு பின்னாடி ஷுப் தான் இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. அண்ட் அப்போ நிக்கிலோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, பேசும்போது பார்த்தீங்கன்னா நிக்கில் சம்மந்தமே இல்லாமல் அவனோட மைண்ட் வந்து ரெண்டு இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் அதான் ஏன் புரியல அப்படின்னு சொல்லும் போது தனஞ்சயராஜ் பட் சொல்கிறாங்க, மேபி கில்லர் வந்து தனியாளாக இருக்க மாட்டான், அவன் கூட வேறு யாராச்சும் இருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அப்போ உடனே தனஞ்சயராஜ் பட் இருந்துட்டு நிக்கில் இரேடியம் இந்த ரெண்டோட பேரை பார்த்தீங்கன்னா போர்டில் போய் எழுதிட்டு வேறு ஏதோ நம்பர் அது கீழே எழுதுறாரு. எழுதிட்டு அவர் வந்து அந்த டீம்கிட்ட இந்த நம்பர் ஒரு கோஆர்டினேட்ஸ், இது எந்த ரீஜியனை சேர்ந்ததுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இது வந்து டெல்லியோடது அப்படிங்கிறாங்க. அண்ட் அப்போ தனஞ்சயராஜ் பட் சொல்கிறாரு, நிக்கில் நிஜமானமே பிரில்லியன்ட் அப்படிங்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நிக்கில் அண்ட் இரேடியம் இந்த ரெண்டோட சப்ஸ்டன்ஸோட அட்டாமிக் நம்பர் அப்புறம் மாஸ் நம்பர் இந்த ரெண்டையும் சேர்த்தனா வந்து ஒரு லேட்டிடியூட் அண்ட் ஒரு லாங்கிடியூட் கிடைக்குது. அண்ட் அந்த கோஆர்டினேட் பார்த்தீங்கன்னா டெல்லியை மென்ஷன் பண்ணுது. ஸோ இது மூலியமாக பார்த்தீங்கன்னா நிக்கில் இருந்துட்டு அவன் வந்து டெல்லியில் தான் இருக்கிறாங்கிறத வந்து இவங்களுக்கு சொல்கிறான். அண்ட் அப்போ தனஞ்சயராஜ் பட் சொல்கிறாரு, அந்த கோஆர்டினேட்டுக்கு பக்கத்தில் எந்த ரீஜியன் இருந்தாலுமே அங்கே இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாத்தையும் சர்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஷுப்பி இப்போ எங்கே இருக்கிறாங்க எல்லா ரெக்கார்ட்ஸையும் விசாரிச்சு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா லோலார்க் இருந்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அப்போ தனஞ்சயராஜ் பட் இருந்துட்டு என்னன்னு கேட்கும்போது லோலார்க் இருந்துட்டு அந்த ஆடியோ பற்றின விஷயத்தை சொல்கிறாரு. அதாவது கேசரோட ஸ்பீச்சும் பாட்காஸ்டில் இருந்த ஸ்பீச்சும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரிலேட் ஆகாதது. அண்ட் அப்போ தனஞ்சயராஜ் பட் சொல்கிறாங்க, ஏன் வந்து பாட்காஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கிறவன் கேசர் பேரை யூஸ் பண்ணி இப்படி பண்ணிட்டு இருக்கிறான்னு தெரியல அப்படிங்கிறாங்க. அண்ட் இதை பற்றி நம்ம விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தனஞ்சயராஜ் பட் இருந்துட்டு நிக்கில் ஒய்ஃப்ட்ட வந்து பேசுகிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு உங்களோட ஹெல்ப் மறுபடியும் தேவைப்படுது, இந்த பாட்காஸ்ட்டில் இருக்கிறது யாரோட வாய்ஸ்ன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அண்ட் அப்போ நிக்கிலோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட தான் நிக்கிலோட ஒய்ஃப் இருந்துட்டு நிக்கிலோட குழந்தையை பார்த்துக்க சொல்லிட்டு வந்துருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட நிக்கிலோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, எனக்கு இங்கே ஒரு வேலை இருக்குது, நீங்கள் கொஞ்சம் நேரம் குழந்தைய பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க இருந்துட்டு பரவாயில்ல, நான் வந்து கதை சொல்லிட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணால் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்காஸ்ட்டில் இருக்கிற ஸ்பீச் வந்து ரோல் ஆகிட்டு இருக்குது. அண்ட் அதை வந்து எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிற கிளிப்ஸை காட்டுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த கில்லர் வந்து அவனோட ரூம்குள்ளே உட்காந்து இதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவனோட ஃபேஸை காட்ட மாட்டேங்கிறாங்க. அண்ட் அப்டேட் கட் பண்ணால் நிக்கிலோட ஒய்ஃபோட ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ட் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா பேஸ் அவங்க ஹேக் பண்ணியிருந்தாங்கல்ல, ஸோ அந்த டேட்டா பேஸை வந்து யார் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாலுமே நிக்கிலோட ஒய்ஃபோட ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்துடும். அண்ட் உடனே அவங்க தனஞ்சயராஜ் பட்டை கூப்பிட்டு சொல்கிறாங்க, அந்த கில்லர் வந்து அவனோட அடுத்த டார்கெட்டை வந்து தேடிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. அண்ட் அப்போ தனஞ்சயராஜ் பட் வந்துட்டு எனக்கு இன்னொரு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அப்டேட் கட் பண்ணால் அடுத்த சீனில் ரெண்டு போலீஸை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த கில்லர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா யாரோ வந்து அவங்க ரெண்டு பேரையும் சுட்டு கொண்டுறாங்க. அண்ட் இந்த சைட் சீனில் பார்த்தீங்கன்னா நிக்கில் ஒய்ஃப் இருந்துட்டு கண்டிப்பாக என்னால் முடியாது, இது வந்து ஒரு சூசைடுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் அவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தனஞ்சயராஜ் பட் இருந்துட்டு அவரோட பேரையும் தனிஷ்ட நட்சத்திரத்தில் அந்த டேட்டா பேஸில் ஆட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இதையும் அவர் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா மேபி பை சான்ஸ் அந்த கில்லர் வந்து இவரையே அடுத்த டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நிக்கிலோட ஒய்ஃப் இருந்துட்டு சொல்கிறாங்க, இது வந்து ஒரு சூசைடுக்கு சமம், கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தனஞ்சயராஜ் பட் சொல்கிறாரு, என்னால் அந்த கில்லரை தேடி போக முடியல, ஸோ இதுதான் எனக்கு இருக்கிற ஒரே வழி, அந்த கில்லரை என்னை தேடி வர வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அண்ட் அப்படியே கட் பண்ணால் கில்லர் வந்து நேம் எல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தனஞ்சயராஜ் பட்டோட நேமை பார்த்தீங்கன்னா நிக்கிலோட ஒய்ஃப் வந்து அந்த டேட்டா பேஸில் ஆட் பண்ணிடுறாங்க. அண்ட் அப்படியே அந்த சீனை கட் பண்ணால் நிக்கில் இருக்கிற ரூமில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு என்வலப் வருது. அண்ட் அந்த என்வலப்பை அவன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற பேர் பார்த்தீங்கன்னா தனஞ்சயராஜ் பட். இந்த சீனோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. அண்ட் பேலன்ஸ் இன்னும் நமக்கு ஒரே ஒரு எபிசோட் தான் இருக்குது இந்த சீசனில். ஸோ நமக்கு எல்லா சஸ்பென்ஸுமே ரிவீல் ஆக போகிறது அந்த எபிசோடில் தான். சரி, அடுத்த எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, ஸ்டே டியூன்ட்.